இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி. இங்கிலாந்து அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 8/20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த நிலையில் இன்று அடிலைடு ஓவலில் நடந்த 2nd அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்ற நிலையில் அந்த அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியில் மாற்றம் ஏதும் செய்யாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடிய வீரர்களே இடம் பிடித்துள்ளனர். தொடக்க வீரர்களாக களமிறங்கிய KL ராகுல் 5 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். அடுத்தது கேப்டன் ரோஹித் சர்மாவும் 28 பந்துகளில் 27 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறி மறுபடியும் ஏமாற்றம் அளித்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் 14 ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினார். பொறுப்பாக விளையாடிய விராட் கோலி அணியை சரிவில் இருந்து மீட்டார். 39 பந்துகளில் அரை சதம் அடித்தார். ஆனால் அரை சதம் அடித்த கையோடு விராட் கோலி கேஜ் கொடுத்து பெவிலியன் திரும்பினார். மறுபக்கம் பவுண்டரிகளை பறக்கவிட்ட ஹர்திக் பாண்டியா 29 பந்துகளில் அரை சதம் கடந்தார். ஹர்திக் பாண்டியாவின் அதிரடியால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்துள்ளது. ஹர்திக் பாண்டியா 33 பந்துகளில் 63 ரன்கள் விளாசினார். இதைத் தொடர்ந்து 169 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக களம் புகுந்த அலெக்ஸ் ஹோல்ஸ் மற்றும் ஜோஸ் பட்லர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் பவர் பிளே முடிவில் இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 63 ரன்களை குவித்தது. சிக்சர் மலை பொழிந்த ஹோல்ஸ் 28 பந்துகளில் 5 சிக்சர்களுடன் அரை சதம் கடந்தார். இந்திய பந்துவீச்சாளர்கள் எவ்வளவு முயன்றும் இவர்களின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த ஜோடியின் அதிரடியால் இங்கிலாந்து அணி 10 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 98 ரன்களை குவித்தது. ஹோல்ஸ் தொடர்ந்து கேப்டன் பட்லர் 36 பந்துகளில் அரை சதம் கடந்தார். இந்த ஜோடி 13.5 ஓவர்களில் 150 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை கடந்தனர். இறுதியில் இங்கிலாந்து அணி 16 ஓவர்களில் 170 ரன்கள் அடித்து 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. அலெக்ஸ் ஹோல்ஸ் 86 ரன்களும் ஜோன் பட்லர் 80 ரன்களுடன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்திய அணி தோல்வியடைந்து வெளியேறியுள்ளதால் இந்திய ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நவம்பர் 13 அன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன.